அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 23/11/2007 முதல் தனி மாவட்டமாக செயல்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் அரியலூர் உடையார்பாளையம் ஆகிய இரண்டு வருவாய் கோட்டங்களையும் அரியலூர் செந்துறை உடையார்பாளையம் ஆண்டிமடம் ஆகிய 4 வருவாய் வட்டங்களையும் 15 உள்வட்டங்களும் 195 வருவாய் கிராமங்களையும் கொண்டுள்ளது. இம்மாவட்டம் 12 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாவட்ட ஊடக வளர்ச்சி முகாமையும் 6 ஊராட்சி ஒன்றியங்களும் 171 கிராம ஊராட்சிகளும் அரியலூர் மற்றும் ஜெயகொண்டம் என இரண்டு நகராட்சிகளும் வரதராஜன்பேட்டை மற்றும் உடையார்பாளையம் என இரண்டு பேரூராட்சிகளையும் கொண்டுள்ளது. இம்மாவட்டம் அரியலூர் குன்னம் ஜெயகொண்டம் என 3 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது. இம்மாவட்ட பகுதிகள் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் உள்ளது. அரியலூரில் சுண்ணாம்புக்கல் மிகுதியாக கிடைப்பதால் இங்கு தமிழகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில் சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. இதனால் அரியலூர் சிமெண்ட் சிட்டி என்று பரவலாக அழைக்கப்படுகின்றது. சிமெண்ட் தவிர நிலக்கரி அதிக அளவில் கிடைக்கின்றது. தமிழகத்தில் நெய்வேலிக்கு அடுத்தபடியாக அரியலூர் ஜெயகொண்டம் பகுதியில் அதிக அளவில் நிலக்கரி படிமங்கள் கிடைக்கின்றது. இதனை அடுத்து தமிழக அரசும் ஜெயங்கொண்டம் அனல் மின் நிலையம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இது தவிர இம்மாவட்டத்தில் செம்மண் மிகுந்து காணப்படுவதால் முந்திரி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இம்மாவட்டத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் சீக்கிய சமண பௌத்த என்ற பல சமயத்தை பின்பற்றும் மக்கள் வாழ்கின்றனர். இம்மாவட்டம் சோழர்களின் பெரும் அரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு பிற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவனாலயம் இன்றும் உள்ளது. அதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. அரியலூரின் வேட்டக்குடி கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான நன்னீர் ஏரிகளில் ஒன்றாக விளங்குகிறது. மாநிலத்தின் பெரிய ஏரிகளில் இதுவும் ஒன்று. இந்த ஏரி மாநிலத்தின் மிக அதிக அளவிலான நீர்ப்பறவைகள் வந்து கூடும் இடமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இச்சரணாலயத்தில் உள்ள 188 பறவை இனங்களில் 82 இனங்கள் நீர்ப்பறவைகளாகும். அருகி வரும் பட்டைத்தலைவாத்து இந்த ஏரியின் முக்கிய வருகையாளர்களுள் ஒன்றாகும். கொள்ளிடம் மருதையாறு வெள்ளாறு ஆகியவை அரியலூரின் மிக முக்கிய நதிகளாகும். அரியலூர் உடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் ஆகியவை அரியலூரின் மிக முக்கிய நகரங்களாகும். தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சாலை மூலம் சென்று வர அரியலூர் மற்றும் ஜெயகொண்டம் ஆகிய நகரங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருமழுப்பாடியில் வைத்தியநாத சுவாமி கோவில், கள்ளங்குறிச்சியில் கலியுக வரதராஜன் பெருமாள் கோவில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் கோவில் மற்றும் குருவாலப்பர் கோவில் ஆகியவை அரியலூர் மாவட்டத்தின் சில முக்கிய கோவில்களாகும். ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சிவன் கோவில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலின் ஒரு சிறு வடிவமாகும். வீரமாமுனிவர் என அழைக்கப்படும் பிரபல கத்தோலிக்க மிஷினரி கான்ஸ்டாண்டினோ ஜோசப் பெஸ்கியால் கட்டப்பட்ட மாதா ஆலயம் அரியலூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் ஏலங்குறிச்சியில் அமைந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் மையப்பகுதியிலும் சென்னையிலிருந்து 265 கிலோமீட்டர் தெற்கிலும் 1940 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இம்மாவட்டம் வடக்கில் வெள்ளாறு தெற்கில் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளை இயற்கை எல்லைகளாக கொண்டுள்ளது. இம்மாவட்டத்தினுடைய பொருளாதாரத்தில் விவசாயம் மிக முக்கிய பங்காக தொடர்ந்து இருந்து வருகிறது. இம்மாவட்டத்தின் 70% மக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களையே செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் 7 பெரிய வேளாண் காலநிலை மண்டலங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாவட்ட மண்டல எண் 5 என குறியீடு தரப்பட்டுள்ளது. அதாவது இம்மாவட்டம் காவிரி டெல்டா மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரோவின் ரீசாட்1 செயற்கைக்கோள்களின் திட்ட இயக்குநரும் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நினைவாக தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் அப்துல் கலாம் விருதினை பெற்ற முதலாவது நபரான திருமதி என் வளர்மதி அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அரியலூர் பற்றின தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிளாக் தமிழா சேனலில் பயனுள்ள மற்றும் சுவாரஸ்ய தகவல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த தகவல்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட பிளாக் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.